ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் தேவைப்படும். இதில் யூசர் நேம் அப்படின்றது உங்களோட யூஏஎன் நம்பர், பாஸ்வேர்ட் அப்படின்றது நீங்கள் யூஏஎன் நம்பர் ஆக்டிவேட் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்ட். இந்த ரெண்டுமே இருந்தால் தான் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி ஆன்லைன் பிஎஃப் சர்வீஸை யூஸ் பண்ண முடியும். ஆனால் பாஸ்வேர்ட் இல்லாமல் கூட உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி ஆன்லைன் பிஎஃப் சர்வீஸை யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோவில் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டை பாஸ்வேர்ட் இல்லாமல் எப்படி லாகின் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டை பாஸ்வேர்ட் இல்லாமல் லாகின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களோட மொபைலில் உமாங் அப்படின்ற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப் மூலமாக நீங்கள் பாஸ்வேர்ட் இல்லாமலேயே உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டை லாகின் பண்ண முடியும். அதை எப்படி லாகின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உமாங் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு உமாங் அப்படின்ற ஒரு ஆப் வரும். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆப். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் ஃபார் நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது அலோ கொடுங்க. இப்போது இந்த இடத்துல ரிஜிஸ்டர் லாகின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே உமாங் ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் மற்றும் பின் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிஜிஸ்டர் ஹியர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரிஜிஸ்டர் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஹலோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும், அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட எம்பின் நம்பரை செட் பண்ணணும். இந்த எம்பின் நம்பர் எதுக்கு அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த உமாங் ஆப்பை நீங்கள் லாகின் பண்ணணும் அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் மற்றும் இப்போ நீங்கள் செட் பண்ண போகிற இந்த எம்பின் நம்பரை யூஸ் பண்ணி லாகின் பண்ணலாம். இப்போது உங்களோட எம்பின் நம்பரை செட் பண்ணுங்கள். அந்த எம்பின் நம்பர் வந்து 4 நம்பராக இருக்கணும். எம்பின் நம்பரை செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அடுத்து அக்கௌண்ட் ரீகவரி ஆப்ஷன் அப்படின்ற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது எதுக்கு அப்படின்னா சப்போஸ் உங்களோட எம்பின் நம்பரை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் ரீகவரி ஆப்ஷனை யூஸ் பண்ணி அதை ரீசெட் பண்ண முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்டர்னேட் மொபைல் நம்பர், அடுத்து இமெயில் அட்ரஸ், கடைசியாக பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி க்வெஸ்டின். இந்த 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நான் வந்து இமெயில் அட்ரஸ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல உங்களோட இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் செட் பண்ண அந்த எம்பின் நம்பரை டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணுங்கள். எம்பின் நம்பரை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் வெரிஃபை அப்படின்னு இருக்கும், அதாவது உங்களோட இமெயில் அட்ரஸை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அது எப்படி அப்படின்னா நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்டர் பண்ண இமெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வரும். இந்த மெயிலில் இந்த மாதிரியான ஒரு லிங்க் வந்திருக்கும், இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆகிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கிப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உமாங் ஆப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. இப்போது பிஎஃப் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து ஒரு சர்ச் பார் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து இபிஎஃப்ஓ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல இபிஎஃப்ஓ அப்படின்ற டிபார்ட்மெண்ட் வரும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எந்த சர்வீஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் பிஎஃப் அமௌண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரைஸ் கிளைம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட யூஏஎன் நம்பரை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும், அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். இந்த மாதிரி பிஎஃப்ஓட எல்லா சர்வீஸையும் பாஸ்வேர்ட் இல்லாமல் ஓடிபி மூலமாகவே லாகின் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.